ஏப்ரல் மாதம் 19 தேதி புனித 9 சிங்கராயர் என்கின்ற இந்த தூயவரது திருநாளை கொண்டாட அழைப்பு தருகிறது. எரேமியா இறைவாக்கினருடைய நூலிலே 9 9-10 வாக்குகள் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறினார், இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியிருக்கின்றேன் என்று கூறியிருக்கின்ற இந்த வார்த்தையை மனதிலே பதிய வைத்தவர்களாக இந்த புனிதரது வாழ்வினுடைய வரலாறு என்ன என்பதனை இப்பொழுது நாம் கேட்டறிவோம். 9 சிங்கராயர் என்று அழைக்கப்படும் ஃப்ரூனோ 1002 பிரான்ஸ் நாட்டில் இருந்த ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தார். ஃப்ரூனோக்கு 5 நடக்கும்போது டோல் நகரில் ஆயராக இருந்த பெத்தோல்டு என்பவரின் கண்காணிப்பில் விடப்பட்டார். அவர் ஃப்ரூனோவை பக்தி நெறியில் வளர்த்து வந்தார். ஒரு சமயம் ஃப்ரூனோ ஆயர் பெத்தோல்டுவிடமிருந்து விடைபெற்று வீட்டுக்கு வந்து கொண்டிருந்த போது கொடிய விலங்குகள் அவரை சூழ்ந்து கொண்டு கடுமையாக தாக்கின. அதனால் அவருக்கு உயிர் பிழைப்போமோ என்று அச்சம் வந்துவிட்டது. உடனே அவர் இறைவனை நோக்கி தன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றுமாறு மன்றாடினார். அப்போது புனித ஆசீர்வாதப்பர் அவருக்கு முன்பாக தோன்றி தன்னுடைய கையில் இருந்த சிலுவையினால் அவருடைய காயங்களில் வைத்தார். மறுகணம் அவருடைய காயங்கள் அனைத்தும் மறைந்தன. அடுத்த சில நொடிகளிலேயே புனித ஆசீர்வாதப்பரும் அங்கிருந்து மறைந்தார். இதைத் தொடர்ந்து ப்ரூனோ தன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றியதற்கு நன்றியாக அன்றே இறைப்பணி செய்ய புறப்பட்டார். குருத்துவ படிப்பு படித்து குருவாகிய மாறிய ப்ரூனோ 1025 டோல் நகரின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். 1049 அவர் ரோமைக்கு சென்றபோது அங்கிருந்தவர்கள் இவரை திருத்தந்தையாக உயர்த்தினார்கள். அதனை இறை திருவுளமாக ஏற்றுக்கொண்ட அவர் 9 சிங்கராயர் என்ற பெயரை தாங்கி இறைப்பணியை மிக துணிச்சலோடு செய்ய தொடங்கினார். இவர் திருத்தந்தையாக இருந்தது வெறும் 5 ஆனால் அந்த 5 திருச்சபையில் இவர் ஏற்படுத்திய தாக்கம் அதிகம். திருச்சபை பொறுப்புகள் பணத்திற்காக ஏலம் விடப்பட்டன. இதனை கண்ட திருத்தந்தை அவர்கள் மிக கடுமையாக எதிர்த்தார். சிமினி எனப்படும் இத்தகைய வழக்கத்திற்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்தார். அடுத்ததாக பொறாங்கர் என்பவர் நற்கருணையில் இயேசு இருக்கின்றாரா என்ற கேள்வியை கேட்டு குழப்பத்தை ஏற்படுத்தினார். அவரையும் திருத்தந்தை அவர்கள் தன்னுடைய நுட்பமான நடவடிக்கையால் பேசவிடாமலேயே செய்தார். ஒரு சமயம் நார்மன் வகுப்பை சார்ந்தோர் ரோமை நகரை சூழ்ந்து கொண்டு சூறையாட நினைத்தனர். இதனை கடுமையாக எதிர்த்த திருத்தந்தை அவர்களை அவர் திருத்தந்தை என்று கூட பாராமல் கைது செய்து 9 கடுமையாக சித்திரவதை செய்தார்கள். இதனால் அவருடைய உடல் நலம் குன்றியது. ஏற்கனவே பலவிதமான ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டு வந்த திருத்தந்தைக்கு இந்த சித்திரவதை அவருடைய உடல் நலனை மேலும் குன்றச் செய்தது. இதனால் அவர் 1054 இறையடி சேர்ந்தார். இவருக்கு 1087 புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. இந்த புனிதரை குறித்து அறிந்து கொண்ட நாம் அவருடைய பாதையிலே நாமும் சத்தியத்தினுடைய வழி நடப்போம் என்கின்ற உறுதிப்பாட்டோடு பயணிப்போம். இறையருளை சுதந்திரித்துக் கொள்வோம்.